பள்ளிக் கல்வித்துறையில் தொடர்ந்து பல்வேறு புதிய அறிவிப்புகள் வெளிவந்த வண்ணம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பள்ளிக் கல்வித்துறைக்கான முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன். அந்த அறிவிப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அம்சங்கள் என்னென்னவாக இருக்கிறது, என்னென்ன முக்கிய அறிவிப்புகளை அவர் வெளியிட்டிருக்கிறார் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து நேரலையில் விளக்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். சங்கரன், கட்டாய கல்வி திட்டத்தின் கீழ் மாணவர்களை சேர்க்க நவம்பர் வரை கால அவகாசம் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை கல்வி அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பில் மேலும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது, விரிவாக பதிவு செய்யுங்க சங்கரன். அதாவது ஏற்கனவே பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் ஒரு இரண்டு வாரத்திற்கும் மேலாக சட்டப்பேரவையில் கல்வித்துறை மானிய கோரிக்கை வரும்போது மிகப்பெரிய அளவில் ஒரு அறிவிப்புகளை எல்லாம் எதிர்பார்க்கலாம் என தெரிவித்தார். இதனால் வந்து ஆசிரியர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, என்ன அறிவிப்பு வரப்போகிறது என்று. சற்று முன்பு அவர் அறிவிப்புகளை வாசிக்க தொடங்கியிருக்கிறார், தற்போது சட்டப்பேரவையில் அவர் வாசித்து வருகிறார். மொத்தம் 43 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதில் மிக முக்கியமாக நாம் ஏற்கனவே பலமுறை நாம் இந்த தந்தி தொலைக்காட்சியில் நம்ம செய்தி வெளியிட்டிருக்கிறோம். தற்காலிக நிலையில் பள்ளிகளில் பணிபுரிந்து வரக்கூடிய கிட்டத்தட்ட 16,000 ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். அதே போன்று தற்காலிக அடிப்படையில் ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள் பல பேர் பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்களுக்கு சம்பள உயர்வோ அல்லது பணி நிரந்தரம் இது போன்ற ஒரு அறிவிப்புகள் வெளிவரலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலை நாம் ஏற்கனவே வெளியிட்டோம். தற்போது இந்த 43 அறிவிப்புகளில் மிகப்பெரிய அறிவிப்பாக இந்த அறிவிப்பு இடம்பெற்றிருக்கிறது. அதாவது மொத்தம் 17 அதாவது தற்காலிக அடிப்படையில் பணிபுரிந்து வரக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத 17,000 பேர் அந்த பணியிடங்கள் தற்காலிக பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்களாக மாற்றப்படும் என்ற ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்திருக்கிறார். இதன் காரணமாக அரசு பள்ளிகளில் தற்காலிக அடிப்படையில் பணிபுரிந்து வரக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 15,000 அதிகமான ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள் எல்லாம் சேர்த்து 17,000 பேர் தற்போது பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இதுவரை 7,000 ரூபாய் சம்பளம் பெற்று வந்த இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் எல்லாம் இடத்தில் பணியாற்றி வந்த ஆசிரியர்கள் எல்லாம் இனிமேல் அவர்களுடைய பணியிடம் நிரந்தரமாக்கப்படுகிறது. அவர்கள் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான முழுமையான ஒரு சம்பளத்தை பெற இருக்கிறார்கள். இதற்காக அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 மேலாக அவர்கள் 7,000 ரூபாய் குறைந்த சம்பளத்தில் பணியாற்றி வந்தார்கள். தற்போது அந்த பணியிடம் வந்து நிரந்தர பணியிடமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த ஆண்டு 30 தொடக்க பள்ளிகள் துவங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதே போன்று சிறப்பாக செயல்படக்கூடிய பள்ளிகளை கண்டறிந்து புதுமை பள்ளி விருது என்ற ஒரு விருது அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். அதே போன்று மிக முக்கியமாக சிறப்பாக அது ஒவ்வொரு இந்த ஆண்டு 4,084 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். 4,084 வந்து 3,336 முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள், 748 கணினி ஆசிரியர்கள் அதாவது கம்ப்யூட்டர் டீச்சர். இந்த பணியிடங்கள் 4,084 ஆசிரியர் பணியிடங்கள் இந்த ஆண்டே நிரப்பப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் அமைச்சர் செங்கோட்டையன் வெளியிட்டிருக்கிறார். அதே போன்று ஆசிரியர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் அவர்கள் வந்து கற்பித்தல் முறையில் வந்து மிக சிறப்பாக பணியாற்றும் வகையில் அவர்கள் ஒரு அங்கீகாரம் வழங்கும் விதமாக கனவு ஆசிரியர் விருது என்ற ஒரு
புதிய முயற்சியாக ஒரு திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சிறப்பாக செயல்படக்கூடிய ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டு ஒரு மாவட்டத்திற்கு 6 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டு ஒவ்வொருவருக்கும் அவர்களின் பாராட்டு சான்றிதழ் மற்றும் 10,000 ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதேபோன்று ஒவ்வொரு பல்வேறு அறிவிப்புகள் தொடர்ந்து வெளியிடப்பட்டிருக்கின்றன. இன்னும் பல அறிவிப்புகள் வந்து இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை சார்ந்தும் பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. சங்கரன், இப்ப 17,000 தற்காலிக ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த நிரந்தர பணி மாற்றம் செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அந்த நிரந்தர பணிங்கிறது நடப்பு கல்வியாண்டில் இருந்தா அல்லது ஏதேனும் வருடம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவருடைய அறிவிப்பில்? அதில் எந்த தேதியில் இருந்து என்று குறிப்பிடப்படவில்லை. ஆனா வந்து உடனடியாக இந்த பிரச்சனையை வந்து தற்காலிக அடிப்படையில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் உடனடியாக அவர்களுடைய பணியிடங்கள் நிரந்தரமாக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். எப்போது என்று தெரியப்படுத்தவில்லை. ஆனால் கண்டிப்பாக இந்த கல்வியாண்டிலிருந்து உடனடியாக ஒரு அடுத்த ஒரு 7 அல்லது ஒரு 10 நாட்களுக்குள்ளாக இது தொடர்பான ஒரு அரசாணை வெளியாவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவே பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் நமக்கு தெரிவிக்கிறார்கள். எனவே இந்த கல்வியாண்டிலேயே இவர்கள் மிக விரைவாக இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள்ளாக இந்த பணியிடங்கள் எல்லாம் நிரந்தர பணியிடங்களாக மாற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இது தொடர்பான ஒரு அரசாணை வந்து மிக விரைவில் வெளியாகும் என்றும் நாம் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த 17,000 ஆசிரியர் அல்லாத நபர், அதே மாதிரியே தற்காலிக ஆசிரியர் அப்படிங்கிறது கீழே இந்த பகுதி நேர ஆசிரியர்களும் வருவாங்களா? அவர்களும் இதில் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்களா? தற்காலிக ஆசிரியர் என்று நம்ம சொல்றவங்க தான் அந்த பார்ட் டைம் டீச்சர்ஸ். அந்த தற்காலிக ஆசிரியர்களும் வந்து இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் ரெண்டு பேரும் வந்து எல்லாம் இதே மாதிரிதான் வந்து ரெண்டு பேரும் ஒரே கேட்டகரி தான். அரசு பள்ளிகள் வந்து தற்காலிக ஆசிரியர்னு தனியாவோ பகுதி நேர ஆசிரியர்களும் தனியா கிடையாது. ஒரே ஒரு கேட்டகரி தான். அந்த பார்ட் டைம் டீச்சர்ஸ் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 15,500 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களதான் வந்து இந்த அறிவிப்பு வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிகாரிகள் எல்லாம் தெரிவிக்கிறாங்க. அதனால வந்து அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள்ல இந்த ஆசிரியர்கள் எல்லாம் பணியாற்றி கொண்டு வருகிறார்கள். இவர்கள் அனைவரும் தான் வந்து தற்போது பணி நிரந்தரம் செய்யப்படுவதாக அமைச்சர் அறிவித்திருக்கிறார். சங்கரன், இப்ப பாடத்திட்டங்கள் மாற்றம் தொடர்பாக வந்து வல்லுநர் குழுவுடைய கருத்து கேட்டு ஒரு வாரத்தில் பேரவையில் தெரிவிக்கப்படும் சொல்லிருக்கிறார். இந்த பாடத்திட்டங்கள் மாற்றம் தொடர்பாக ஏதேனும் முக்கிய அறிவிப்புகள் ஏதேனும் வெளியிடப்பட்டிருக்கிறார்? ஏற்கனவே வந்து இது தொடர்பாக இந்த பாடத்திட்டங்களை உருவாக்குவதற்கான பொறுப்பு வந்து ஆசிரியர் கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்திடம்தான் அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த துறையினுடைய இயக்குனர் அறிவொளி ஏற்கனவே ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். பாடத்திட்ட உருவாக்கக்கூடிய பணியில் ஆர்வமுள்ள கல்வியாளர்கள் பேராசிரியர்கள் எல்லாம் வந்து இதுல வந்து கலந்து கொள்ளலாம், இந்த அதற்கான இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என தெரிவித்திருக்கிறார். அதன்படி தற்போது வரை நாம் விசாரித்த வகையில் தற்போது வரை கிட்டத்தட்ட ஒரு 1,400 பேர் வந்து அதை பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்தியா மட்டுமில்லாமல் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய கல்வியாளர்களும் தாமாக முன்வந்து அதில் பதிவு செய்திருக்கிறார்கள். நாங்களும் இந்த பணியில் ஈடுபடுகிறோம், எங்களால் முடிந்த பங்கை ஆற்றுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது தொடர்பான ஒரு விஷயத்தையும் வந்து அமைச்சர் செங்கோட்டையன் வந்து அவருடைய பதில் உரையின் போது தெரிவித்தார். என்னன்னா, பாடத்திட்டு உருவாக்குவதற்கான அந்த குழுவினுடைய அவங்களுடைய கருத்துக்கள் என்னென்ன இருக்குங்கிறது இந்த கூட்டத்தொடர் முடிவதற்கு முன்பாகவே இதே சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல நான் முழுமையா அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதேபோன்று இந்த பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஒன்றிய அளவில் தோறும் தற்போது அது போன்ற ஒரு ஸ்கீம் கிடையாது. அரசு பள்ளிகளுடைய தலைமை ஆசிரியர்கள் அவங்களுடைய விருப்பத்தின் பேரிலே தான் நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாம் சிறப்பு பயிற்சி அளிப்பார்கள். ஆனால் தற்போது ஒரு திட்டமாகவே வந்து இந்த ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. என்னவென்றால், மாநிலம் முழுவதும் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் அமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். அதேபோன்று தேர்வுத்துறை இயக்குநரகம் வந்து முழுமையான அளவில் கணினி மயமாக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். தற்போதைய நிலவரப்படி தேர்வுத்துறையில் பெரும்பாலான பணிகள் அது மேனுவலா தான் நடந்துகிட்டு இருக்கு. முழுமையான அளவுல வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகல. ஆனா இவர் 2 கோடி ரூபாய் செலவுல தேர்வுத்துறை வந்து முழுமையான அளவுல ஒரு கணிப்புரை கம்ப்யூட்டர் மையம் எதிராக மாற்றப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். இது போன்று பல்வேறு அறிவிப்புகள் வந்து இன்று வெளியாகியிருக்கிறது. சங்கரன், இப்ப இந்த கணினி மயமாக்கல் பத்தி நம்ம சொல்லும் போது 800 மேற்பட்ட புதிய கணினி ஆசிரியர்களும் நியமிக்கப்படுவார்கள் அமைச்சர் அவருடைய அறிவிப்பில் வெளியிட்டிருக்கிறாரு. இந்த மாதம் 7,500 ஊதியத்தில் வந்து பகுதி நேர ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்னு ஒரு அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. அதுல குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய அம்சம் என்னவாக இருக்கு? நீங்க சொன்ன மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது பகுதி நேர நிறைய, அதாவது சவுத்துல இருக்கக்கூடிய தெற்குல இருக்கக்கூடிய பள்ளிகள்ல வந்து எவ்வளவு ஆசிரியர்கள் இருக்காங்க, அதே மாதிரி வடக்குல ஆசிரியர்கள் எல்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க, இது தொடர்பாக ஒரு முழுமையான ஒரு ஆய்வு எல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம். அதுல வந்து குறிப்பா வந்து
வடக்குல வந்து அதிகமான ஆசிரியர்கள் இருக்காங்க, சில பள்ளிகள் ஆசிரியர்கள் இல்லாம இருக்காங்க. இது போன்ற ஒரு சூழல்லாம் ஒரு ஒரு சரியான ஒரு நிலைமை, சீரான நிலைமை இல்லாம தான் வந்து பள்ளிகள்ல இருக்கு. இது வந்து தேவை ஏற்படக்கூடிய பள்ளிகள்ல வந்து இன்னும் மேலும் புதுமையான நிறைய ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டியிருக்கு. உடனடியாக வந்து அந்த நிரந்தர பணியிடத்திற்கு நியமிக்கப்படும் வரை தற்போது உடனடியாக மாணவர்களுடைய கல்வி பாதிக்காத அளவிற்காக ஒரு 7500 ரூபாய் செலவில் வந்து அந்த ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் எல்லாம் நியமனம் செய்யப்படுவார்கள் என்ற அறிவிப்பை வந்து அமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். இதில் எவ்வளவு பேர் நியமனம் செய்யப்பட போறாங்க அப்படிங்கிற விவரங்கள்லாம் தெரியல. அது மிக விரைவில் அது தொடர்பான ஒரு அறிவிப்பு எல்லாம் வெளியாகும் எதிர்பார்க்கப்படுகிறது. சங்கரன், அதே போல அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான அறிவிப்புல வந்து இந்த ஆண்டு புதிதாக 30 தொடக்க பள்ளிகள் வந்து தொடங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அந்த 30 தொடக்க பள்ளிகள் வந்து மாவட்டம் வாரியாக இல்ல எந்தெந்த இடத்துலங்கிற மாதிரியான ஸ்பெசிபிகேஷன் ஏதாவது இருக்கா அமைச்சருடைய அறிவிப்பு? இது ஏற்கனவே வந்து துறையில வந்து அந்த ஐடென்டிஃபை பண்ணிருப்பாங்க, எந்தெந்த மாவட்டத்துல எங்கே ஆரம்பிக்கணும்னு முயற்சி அது உறுதி பண்ணிருப்பாங்க. ஆனா அதுக்கான முழுமையான விவரங்கள் வந்து தற்போது அறிவிக்கப்படல. மொத்தமா இத்தனை பள்ளிகள் ஆரம்பிக்கப்படும் அப்படியும் ஒரு அறிவிப்பை மட்டும்தான் அவர் சொல்லியிருக்கிறாங்க. எந்தெந்த இடங்கள் ஆரம்பிக்க போறாங்கன்ற விவரங்கள் எல்லாம் மிக விரைவில் ஒரு வாரத்திற்குள்ளாக தெரிய வரும் எதிர்பார்க்கப்படுகிறது.